பாரம்பரியம் படிச்சிருக்கிறேங்க சார். பாரம்பரியம்னா பேசிக் மட்டும் படிச்சிருக்கிறேன், பலன் எடுக்க தெரியாது. ஒரு 2015 படிச்சதுங்க. அதுக்கப்புறம் குடும்ப சூழ்நிலை காரணமா வந்து என்னால தொடர முடியல. அதுக்கப்புறம் புக்ஸுகள் வாங்கி நிறைய படிச்சுட்டு இருந்தேன். யூடியூப் பார்க்க மாட்டேங்க, ஏன்னா என்னோட வாழ்க்கையில நிறைய ஈவெண்ட்டுகள் நிறைய நடந்திருக்குது. கொஞ்சம் எனக்காக ஒரு 5 மட்டும் டைம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சொல்றது. ஏன்னா இன்னைக்குதான் நான் முதல் முதல்ல ஹேண்ட்ரைஸ் பண்ணி வந்திருக்கிறேன். அவினாசி இங்க நான் வந்து திருப்பூர் மாவட்டத்திலிருந்து தான் பேசுறேங்க. நான் வந்து இந்த இதுக்குள்ள வர்றதுக்கு காரணம் வந்து புக்ஸ் நிறைய வாங்கி கலெக்ட் பண்ணி ஜோதிட புக்குகளா படிக்கும்போது சாரோட புக் இருந்துச்சு, அதுல அட்சய லக்ன பத்ததின்னு. சரி எடுத்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி பரட்டி பார்க்கும்போது லக்னம் நகர்தல் அப்படிங்கறத பத்தி போட்டிருந்ததுனால சரி இது என்னதா இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு வாங்கிட்டு வந்து படிச்சுங்க. படிக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது, நிறைய விஷயங்கள் அதுல இருந்த மாதிரி இருந்தது. அப்புறம்தான் யூடியூப்ல பார்க்கும்போது பவானி மேடத்தோட நம்பர் கிடைச்சிதுங்க. சரி அவங்க கிட்ட ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு சொன்னாங்க, பேசினுங்க ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஜாயின் பண்றதுக்கு என்னென்ன செய்யணும், எனக்கு படிப்பு வந்து கம்மி, 7 படிச்சிருக்கிறேன். என் பொண்ணை வச்சுதான் மூவ் பண்ணி ஒவ்வொன்றும் நான் அவங்க கிட்ட இது பண்ணிட்டு இருக்கிறேங்க. எப்படி பணம் கட்டுறது, எப்படி படிக்கிறது, என்ன செய்யறது அப்படிங்கறதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இதெல்லாம் வந்து படிச்ச கடைசியில இவ்வளவு நாள் இதை ஏன் நம்ம மிஸ் பண்ணோம் அப்படிங்கறது என்னோட மனசுக்குள்ள இருக்குது. சாரோட ஒவ்வொரு நிகழ்வு, என்னோட வாழ்க்கையில நடந்த ஈவெண்ட் வந்துங்க ரொம்ப மிகப்பெரிய அவமானங்கள் பாதிப்புகள். நான் கம்பெனி லைன்ல இருந்தேங்க, நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தேன் பனியன் கம்பெனி திருப்பூர்ல. அதனோட தாக்கங்கள் வந்து ஒவ்வொரு ஜோசியரும் ஒவ்வொரு மாதிரி, நல்லா இருக்கு சுக்கரன் திசை நல்லா இருக்கு செய்யுங்க அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய கடன் பிரச்சனைகள் எதையுமே சமாளிக்க முடியல. ஏன் வந்ததுன்னு இந்த புக்ஸுகளை வச்சு வச்சு நான் என்னோட இதை வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. என்ன காரணம், விருச்சிக லக்னம் 8 சுக்கிரன் நல்லா இருக்குன்னு சொன்னாங்களே, ஏன் இந்த மாதிரி கடனாச்சு, ஏன் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தது, எனக்குள்ள மிகப்பெரிய ஒரு கேள்வி பெருசா நின்றுட்டே இருந்ததுங்க. அப்ப என்ன பண்ணுன அப்படிங்கும் போது என்னால இதுல இருந்து ஒவ்வொரு ஜோசியரும் ஒவ்வொன்னு சொல்லும்போது ஜோசியுமே பொய்யா, ஏன் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லி ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இப்படி நிறைய விளையாடுறாங்களே, இதை நம்மளே படிச்சா என்னன்னுதான் பேசிக் கிளாஸ் போனங்க. என்னால மறுபடியும் என்னோட குடும்ப சூழ்நிலை காரணமா என்னால தொடர முடியல. அதுக்கப்புறம் ரெண்டாவது இப்போ வந்து எனக்கு என்ன ஒரு தெளிவு கிடைச்சிது அப்படின்னா, சார் வந்து அந்த லக்னத்தை நகர்த்தி பார்க்கலான்னு பார்க்கும்போது எனக்கு இப்போ போயிட்டு இருக்கிறது ரிஷப லக்னம் போய் ஏஎல்பி போயிட்டு இருக்குங்க. மேசத்துல போடும்போது எனக்கு இவ்வளவு பிரச்சனைகளும் வந்துச்சு. திருப்பி போட்டு நான் பார்த்தேன், பார்க்கும்போது 1-8 அதிபதியோட வேலைகள் வந்து அது தெளிவா செஞ்சிருக்குது. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு காரணம் இதுதான். ஆனா அதனாலதான் நாங்க வீடெல்லாம் வித்து சேர்த்து கடன்னால ரொம்ப அவமானங்கள், தாங்க முடியாத அவமானம், தற்கொலை எண்ணங்கள் கூட எனக்கெல்லாம் வந்துச்சு. இந்த வாழ்க்கை தேவைதானா அப்படின்னு, 2 பொண்ணுகளை வச்சுட்டு என்னால் பொண்ணுங்களோட வாழ்க்கைக்காக எல்லாத்தையுமே ஜீர்ணிச்சுட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில தான் வந்துங்க. அதுக்கப்புறம் தான் மறுபடியும் 2 இந்த படிச்ச கடைசியில் இது எல்லாம் போட்டு பார்க்கும்போது சரி வீடு வித்துட்டு நம்ம கடனே இல்லாத உட்காந்துக்கலாம், பாடுபட்டு கஷ்டப்பட்டு சாப்பிட்டாலும் பரவாயில்லைங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்து திரும்ப வீடெல்லாம் வித்து கடனெல்லாம் செட்டில் பண்ணாலும் இன்னும் சில பிரச்சனைகள் எனக்கு ஏன் இன்னும் தீராது இருக்குது. சுக்கரன் திசை முடிஞ்சது, சூரியன் திசை முடிஞ்சது, சந்திரன் வரப்போகுது, ஏன் இன்னும் பிரச்சனைகள்ல தீரல அப்படிங்கிற ஒரு கேள்வி மிகப்பெரிய கேள்வியா இருந்துச்சு. ஆனா இப்ப இந்த கிளாஸ் அட்டன் பண்ண கடைசியிலீங்க, சரி ரிஷப லக்ன ஏஎல்பி வேறு ரோகிணி 4 பாதம் ஓடிட்டு இருக்குதுங்க, 7 இடத்துல சந்திரன் இருந்து கேதுவோட இருக்கிறாரு. இந்த விரக்தி மனப்பான்மை இது எல்லாமே வந்து ஜூலை 18 வரைக்கும் இது நீடிக்குது, அது எல்லாமே எனக்கு தெளிவா புரிஞ்சுது. ஆனா 8 போய் ரிஷபத்துல இருக்கிறதுனால இன்னும் 2 நாம் இந்த சூழ்நிலையில் இருப்போம். ஆனா அது தெளிவா தெரிஞ்சதுனால மனசு வந்து பக்குவப்பட ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப டென்ஷன் ஆவே, டிப்ரெஷன் ஆவே, பைத்தியகாரி மாதிரி சில நேரத்துக்கு நடந்துக்கிறேன், என்ன செய்யறோன்னு தெரியாது. என்னைக்கு நான் கிளாஸ் அட்டன் பண்ணணும் அதுல இருந்துங்க எனக்கு மறுபிறவி எடுத்த மாதிரி ஒரு மனநிலை கொடுத்துருக்குதுங்க. உண்மையா சொல்றேன், நான் உண்மையே பொதுவுடை மிஸ்ஆர்க்கு என்னோட கோடான கோடி நமஸ்காரங்களை தான் நான் சொல்றேன். என்னோட லைஃப்ல அவ்வளவு பிரச்சனைகள் திருப்பி போட்டு இப்ப திருப்பி பார்க்கவே எனக்கு பயமா இருக்குது சார். அந்த அளவுக்கு என்னோட லைஃப்ல பெரிய பெரிய பிரச்சனைகள் நடந்தது. ஆனா எல்லாத்துக்குமே முத்தாய்ப்பா சரி 2 கஷ்டப்பட்டு ஓட்டிட்டோம்னா போகுது, இன்னைக்கு வருங்காலங்கள் நல்லா இருக்கு. ஆனா இதுல இருந்து என்னன்னா, என்னோட குழந்தைகளுக்கோ என்னோட பேர குழந்தைகளுக்கோ ஒரு வழிகாட்டியா இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை எனக்கு வந்திருக்குது சார். என்னால அதுக்கு மேல பேச முடியல சார். ரொம்ப நன்றி, எல்லா குருமார்களுக்கும் நன்றி.
புத்தகம் மட்டும் என் கைக்கு கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பா நான் இதுல ஜாயின் பண்ணி இருக்க முடியாதுங்க. திரும்ப ரெண்டாவது போய் எல்லா புக்குமே அஞ்சு பாகத்தையும் வாங்கி கொண்டு வந்து வச்சு நான் படுத்துட்டு இருக்கிறேங்க. இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்படின்னா அடுத்தவங்களுக்கு நான் இன்னொரு ஏஎல்பி ஜோதிடரா உட்கார்ந்து 4 பேர்த்துக்கு என்னோட லைஃப்ல அடுத்தவங்களுக்கு வரக்கூடாது ஒரு வழிகாட்டியா இருக்கணுங்கிற ஒரு எண்ணமே என்னோட மனசுக்குள்ள வருது. நான் இது என்னோடதை வச்சு ஆராய்ச்சி பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லா தெளிவு கிடைச்சதுனால நான் பவானி மேடத்துக்கிட்ட கூட சொன்னேங்க, ஆபீஸ் போட்டு விட்டுங்களா மேடம் அப்படின்னு. நீங்க அட்வான்ஸும் படிச்சுட்டு போடுங்க மேம், இன்னும் நல்லா இருக்கு. கரெக்ட். ரொம்ப கோபம் வரும், இந்த டென்ஷனால கோபம் வரும். கோபம் வரும்போதுல முதல் என்ன பேசுறேன்னு தெரியாத பேசிடுவேன். ஆனா இப்ப வந்துங்க கோபம் வர்றதில்ல, அமைதியாயிட்டேன். ஏன்னா அந்த கர்மா கிளாஸ் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்குங்க சார். அந்த கர்மா கிளாஸ் மட்டும் எனக்கு நீங்க சொல்லி கொடுக்கலாம், இன்னும் அந்த நிலை நீடிச்சிருக்குமோ அப்படிங்கறத எனக்கு தெரியுது. ஆனா இப்ப கோபம் வரும்போது கூட எனக்கு உமா வெங்கட் மேடம் தான் மனசுல வருவாங்க. என்ன ஒரு பொறுமை சார், உண்மையிலே பொறுமையின் சீக்கிரம். எல்லா ஆசிரியர் நீங்களும் சரி பவானி மேம் சரி பேசும்போது எவ்வளவு தெளிவா என்னோட புரிதல் அவங்க புரிய வச்சு சொல்லுவாங்க தெரியும். பவானி மேடத்துக்கு உண்மையிலேயே ரொம்ப நன்றிங்க. என்னோட கோச்சா வந்திருக்கிறாங்க, ஒரு என்ன கூட வயசுல என் பொண்ணு மாதிரி, ஆனா ரொம்ப அழகா தெளிவா இப்படி இல்லைங்கம்மா இப்படிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார். அதே மாதிரி உமா வெங்கட் மேம் அப்படிதாங்க. எனக்கு கோபம் வரும்போதால அவருக்கு முகந்த ஞாபகத்துக்கு வரும் வந்ததுன்னு அப்படியே ஆஃப் ஆகுங்க கோபம். உண்மையா சொல்றேங்க சார், ரொம்ப சந்தோஷங்க சார்.